ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்தியாவில் வந்து ரியல்மி ஒரு செம்ம செம்ம செம்மையான சம்பவம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு சம்பவம் பண்ணுறது எல்லாமே வந்து நாயர் கடையில் போய் பஜ்ஜி டீ குடிக்கிற மாதிரி அவ்வளோ அசால்ட்டாக பண்ணிடுறாங்க. சம்பவம் வந்து ஒரு 6 மாதத்துக்கோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணால் பரவாயில்ல, இவங்க வாரத்துக்கு ரயில் பெட்டி மாதிரி இஷ்டத்துக்கு லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்தியாவில் ரியல்மி நார்சோ 20 சீரீஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த 20 சீரீஸில் 3 ஸ்மார்ட்ஃபோன் இருக்குது, 20A, 20, 20 Pro. என்ட்ரி லெவல் ஃபோன் வந்து 8500 ரூபாய்க்கும், நார்சோ 20 வந்து 10500 ரூபாய்க்கும். அந்த டாப் எண்ட் வேரியண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரோ வேரியண்ட், இதை வந்து 15000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் அந்த ப்ரோ அண்ட் 20 இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றிலாம் பார்க்க போகிறதுல நம்ம சின்ராசு இருக்காரு பார்த்தீங்களா, நார்சோ 20A இந்த ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறதா இருந்தீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நார்சோ 20 Pro 20 இதை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த 20 Pro மேஜராக எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ரியல்மி 7 ஸ்பெக்ஸ் வந்து பாதி ஷேர் பண்ணுது. ரியல்மி 7 Pro இருக்குது அந்த பேட்டரியும் சார்ஜர் வந்து தூக்கிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. அதே டுவல் செல் டெக்னாலஜி பேட்டரி தான் வந்து இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டுவல் செல் பேட்டரி டெக்னாலஜி இருக்கிறதுனால இவங்களால் வந்து அந்த சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுக்க முடியுது. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு 15000 ரூபாய்க்கு என்னடா 65 வாட் சார்ஜரா அப்படின்னு தான் தோணும், வாயை பழக்க தான் தோணும். சீரியஸாக அந்த மாதிரி ஒரு வேறு லெவலான கேம் சேஞ்சர் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பண்ணியிருக்காங்க. இவங்க புதுசாக எதுவும் பண்ணல, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் பாதி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்க சொச்சை மிச்சம் தூக்கிட்டு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தனியாக இந்த 15000 இந்த 20 Pro ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கணும் அப்படின்னா ஸ்பெக்ஸ் வைஸ் வந்து நல்லா சாலிடாக கொடுத்துருக்காங்க. பட் ஏற்கனவே வந்து 7 இருக்குது, 6i இருக்குது, 6 இருக்குது. ஸோ ரியல்மியில் ஏற்கனவே வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுனால புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நல்ல கன்ஃபியூஷன் கொடுக்குது. அடுத்து நார்சோ 20 வந்து 10500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தோம் சாலிடாக கொடுத்துருக்காங்க. G85 6000 mAh பேட்டரி, 18 வாட்க்கான சார்ஜர் அண்ட் 48 MP கேமரா, இதெல்லாமே வந்து நல்ல ஸ்பெக்ஸ் வைஸ் வந்து ஒரு சாலிடாக கொடுத்துருக்காங்க. நார்சோ 10 விட சில விஷயத்துலலாம் வந்து இங்கே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் கேமரா டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பட் ஃப்ரண்ட் கேமரா மட்டும் இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. நார்சோ 10 யூசர்ஸ் வந்து நார்சோ 20 அப்கிரேட் பண்ணுவானா கண்டிப்பாக அவசியமே இல்லை. பட் ஆனால் நார்சோ 20 வந்து நார்சோ 10 விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதான் வந்து காண்ட் எத்தனை மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் ஏன் வந்து இந்த 20 Pro பற்றி பேசாமல் இந்த 20A பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இத்தனை நாள் வந்து 10000 ரூபாய் செக்மெண்ட் அப்படின்னாலே வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனே இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸ்னாப்ட்ராகன் 665 வந்து ஒரு மொக்க சிப்புன்னு சொல்லிட்டு இருந்த காலத்தில் இப்போ வந்து ஸ்னாப்ட்ராகன் 665 கிடச்சாலே போதுண்டா சாமின்ற நிலைமை வந்துருச்சு. ஏன்னா இப்போ வந்து அந்த 10000 ரூபாய் செக்மெண்ட் வந்து அவ்வளோ வச்சு செஞ்சிட்டாங்க இந்த ரியல்மியும் ரெட்மியும். விட்டா G10, G15 மீடியாடெக் புதுசு புதுசாக லான்ச் பண்ணால் அதையும் வந்து இறக்கி விட்டுருவாங்க இவங்க. ஸோ இந்த G25, G35 மத்தியில் ஸ்னாப்ட்ராகன் 665 பார்க்கும்போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஏன்னா இதே பட்ஜெட்டில் நம்ம ஸ்னாப்ட்ராகன் ஃபோன்ஸ்னு பார்த்தோன்னா ரெட்மியில் வந்து 8A Dual இருக்குது, 439 தான் இருக்காது. ஸோ 439 நம்ம கம்பேர் பண்ணோம்னா 665 பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 6.5 inch கொண்ட HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியல்மி சைட்லேருந்து 89.8% வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்கிறதா சொல்கிறாங்க. டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் எடுத்துட்டோம்னா கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரைஸும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம வந்து ஒரு 6 மாதமோ இல்லை கரோனா காலத்துக்கு முன்னாடி இல்லை, கரோனாக்கு அப்புறமா இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹைக் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவே வந்து நம்ம மார்ச் மாதம் இருந்தோம் அப்படின்னா இதே பட்ஜெட்டுக்கு நமக்கு ஃபுல் HD டிஸ்பிளே ஃபோன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. இப்போ 10000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கே வந்து ஃபுல் HD கிடைக்க மாட்டேங்குது. ஸ்பெசிஃபிகேஷன் பேசுறதுக்கு பதிலாக ஃபேக்ட் பேச வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே. டிஸ்பிளேவோட பிரைட்னஸ் வந்து 480 nits இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் 120Hz வந்து டச் சாம்பிளிங் ரேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது ஓரளவு டீசெண்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்து சார் வேல்யூன்னு எடுத்துகிட்டோம்னா ஹெட் வந்து 1.18 W/kg கொடுத்துருக்காங்க, பாடி வந்து 0.6 W/kg. ஸோ சார் வேல்யூ வந்து இந்த இடத்துல ரீசெண்டாக தான் இருக்குது. சாஃப்ட்வேர்னு எடுத்தோம்னா Android 10 பெஸ்ட்டு Realme UI 1 version தான் வருது. கூட சீக்கிரமே வந்து Realme UI 2 அப்டேட் வரும்னு சொல்கிறாங்க. பட் அது எப்போ வரும்னு சொல்லிட்டு சீரியஸாக தெரில. ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் எடுத்துகிட்டோம்னா 2 variant லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 3+32, இன்னொன்று வந்து 4+64. டெடிக்கேட்டடாக SD கார்டு ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரின்னு பார்த்தோன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 10 W அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 W கொடுத்ததுனால பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 3-4 வருஷம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். பட் சார்ஜிங் டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க.
இது வந்து 2020 முடிய போது இன்னும் வந்து இவன் மைக்ரோ யூஎஸ்பி கொடுக்கறது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. டைப் சி கொடுத்துருக்கலாம், ஏன்னா இவன் நார்சோ 20 சீரீஸ் அப்படின்றாங்க. சீரீஸை வந்து அப்படியே 10 ஜென்ரேஷன் வந்து அப் பண்ணிட்டாங்க. தினமும் வந்து இது பண்ணுறதா வந்து கொஞ்சம் சில்லறத்தனமாக இருக்குது. அண்ட் ப்ராசர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே சொன்னது தான் ஸ்னாப் ட்ராகனோட 665. இது வந்து ஒரு 8 கோர் ப்ராசர், 11 நானோமீட்டர் ஆர்கிடெக்சரில் பில்டாக இருக்குது. ஸோ நார்மல் நம்ம மீடியா டெக் சிப் எடுத்துகிட்டோம்னா ஒரு 12 நானோமீட்டர் ஆர்கிடெக்சரில் பில்டாக இருக்குது. அதுக்கு இதுக்கும் அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸ் இல்லையேன்னு நினைப்பீங்க. பட் ரியல் வேர்ல்டு யூசேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, நீ நார்மலாக வேறு ஏதாச்சும் ஒரு 665 யூஸரை வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்க. ஏன்னா 665 உங்களுக்கு வந்து சிபியூ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சிபியூ இல்லைன்னா கூட ரொம்ப ஒரு பவர் எஃபிஷியண்டான சிபியூ, உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இவங்க வந்து ஹை கெப்பாசிட்டி பேட்டரியும் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே வந்து ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இந்த 665 காம்பினேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு செமையாக இருக்கும். ஒரு ஹெவி யூஸராக இருந்தால் கூட ஒரு 1 டேக்கான பேட்டரி லைஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன் அண்ட் டைம் பார்த்தோன்னா யூசர் டு யூசர் டிஃபர் ஆகும். பட் ஆவரேஜாக பார்த்தா கூட ஒரு 8 மணி நேரம் ஸ்க்ரீன் அண்ட் டைம் நம்ம இதுலேருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எஃபிஷியன்சின்னு பார்த்தோன்னா 665 வந்து ஒரு மாசான சிப் தான் இது. ஸோ 665 மொக்க சிப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் டே டு டே டாஸ்க்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால சிபியூக்கு வந்து லோட் அதிகமாக இருக்காது. ஸோ நீங்கள் நார்மல் யூஸை பண்ணோன்னா நல்லாவே ஹேண்டில் பண்ணும். நார்மல் 400 சீரீஸ் சிப்பை விட இதில் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கலாம். அடுத்து கேமரா செட்டப் பேசாமல் சிங்கிள் கேமரா ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்கலாம். இது வந்து ட்ரிப்பிள் கேமரா ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து 12 மெகா பிக்சலுக்கான சென்சார், ரைட்டு 12 MP கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். மற்ற 2 சென்சார் பார்த்தோன்னா ஒன்று வந்து பிளாக் அண்ட் ஒயிட் சென்சாராக, இன்னொன்று வந்து ரெட்ரோ சென்சாராக. அதுக்கு பேசாமல் நம்ம வந்து கலர் ஃபில்டர் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கேமராவோட நம்பர்ஸ் வந்து ஏற்றுறது தான் இவங்க வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர. ஸோ சிங்கிள் கேமரா ஃபோன் தான் இது, ஒரு கேமரா தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்கலாம். ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம நார்சோ 10A பார்த்த மாதிரி ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் நம்ம இதுலேயும் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பேக் சைடில் ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம்தான். அண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா 8500 ரூபாய்க்கு வந்து 3+32 GB ஹையர் அண்ட் வேரியன்ட் 4+64 GB மாடல் வந்து 9500 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங்கில் கூட ஓரளவுக்கு டீசெண்டான ஜாப் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம், ரியல்மி 5 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து போன வருஷம் லான்ச் பண்ணாங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து ஸ்னாப் ட்ராகன் 665 தான், அதை லான்ச் பண்ண ப்ரைஸ் வந்து 9000 ரூபாய் தான். ஸோ ஒரு வருஷம் கழித்து அதே ஸ்னாப் ட்ராகன் 665 ஃபோன் வந்து 8500 ரூபாய்க்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, என்ன லாஜிக் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தோன்னா ஸ்னாப் ட்ராகன் 460A வந்து 16000 ரூபாய் 12000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து 8500 ரூபாய் 665 ரொம்பவே பரவாயில்ல. அதான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், கரோனாக்கு முன்னாடி காலம் இல்லை இது, கரோனாக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக இவங்க கொடுத்துருக்க ஸ்பெக்ஸு, இவங்க ப்ரைஸ் பண்ண விதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல சாலிடான பிக்காக தான் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து நான் கண்டிப்பாக வாங்க போகிறேன். நார்சோ 10A வாங்குவேனான்னு சீரியஸாக எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட்டும் இல்லை 10 அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு. அண்ட் 10 ப்ரோ வந்து கண்டிப்பாக நான் வாங்கி ரிவ்யூ பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து 10 இல்லை 10 ப்ரோ வாங்கினாங்க அப்படின்னா நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இவங்க வந்து மாதத்துக்கு ஒரு 4 ஃபோன் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாலுமே வந்து வாங்கணும் அப்படின்னா அவ்வளோ பெரிய சேனல்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா நம்ம சேனலை கவர் பண்ணுற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்து என் சொந்த காசு போட்டு தான் வாங்கி ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த சீரீஸ் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு விஷயம், நார்சோ 20A கவர் பண்ணலாமா, நார்சோ 20 கவர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.